கேழ்வரகு ராகி மாவுக்கு இது களி செய்ய போகிறோம். மாவு வந்து கிரீனில் வாங்கி ஜலிச்சு வச்சுருக்கோம். கடை மாவு தான் இது. கடந்து போய் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோம். இந்த மாவு வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. மாவு இதில் போட்டுடலாம். களி செய்கிறதுக்கு மாவு இதில் போட்டுருங்க. போட்டு வந்து அப்படி க்ளீனாக ஒரு காலையில் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி களி செய்து காமிக்கலாம். வந்து உப்பு போட்டுடலாம். போட்டு ஒரு களை கழுவி விட்ருங்க. களை கழுவி விட்ருங்க. நல்லா க்ளீனாக வேகட்டும். நல்லா வெந்துட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து க்ளீனாக கழுவிடலாம். களி களி வந்து நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கோம். அதாவது சில தண்ணி ஊற்றி நொய் போட்டு நொய்யை வந்து அரிசி நொய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கூட போட கழிச்சு வைக்கணும். நான் நொய்யெல்லாம் எதுவும் போடலங்க. நொய் போட முடியாது. நீங்கள் விருப்பப்பட்டால் நொய் போட கூட செய்யலாம். நல்லா கலக்கிங்க. அப்புறம் தண்ணி பத்தலாம். நான் ஆல்ரெடி வந்து சுடுதண்ணி வந்து தனியாக தனியாக வச்சுருக்கேன். தண்ணி இதே போதுமாக இருக்கும். நான் வச்சு கரெக்டாக தான் அளவு வச்சுருக்கேன். 3/4 kg ராகி மாவு, கேழ்வரகு மாவு, 3 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். தண்ணி இதெல்லாம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடாகவே இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி பத்திரம் அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கடிமடி இல்லாமல் இந்த இது இல்லாமல் க்ளீனாக கலக்கிங்க. நல்லா கலக்கலாம். இதை அந்த களி வந்து ரொம்ப கட்டியாகிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப கட்டியாக தான் சாப்பிட்ற மாதிரி ஒத்தாள் தான் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சு நல்லா ஒன்று ஒரு களை கழிக்கலாம். களி வந்து க்ளீனாக வந்து அந்த வெள்ளை கட்டி முட்டி இல்லாமல் க்ளீனாக வந்து நல்லா கலக்காச்சு. இப்போ கொஞ்சமாக எடுத்து அப்படியே க்ளீனாக உருண்டை விட்டுடலாம். களி வந்து அப்படியே க்ளீனாக உருண்டை விட்டுடலாம். மாவு நல்லா வெந்துருச்சுன்னா அவ்வளோ கையில் வந்து ஒட்டாது. பாருங்கள், கையில் ஒட்டாது. க்ளீனாக இருக்கும். மாவு வேலை இருந்தால் ஒன்றே ஒன்றே கையில் பிடிக்கும். இப்போ நம்ம மாவு இதான் ஒரு பதம் இது. பாருங்கள், நல்லா க்ளீனாக உண்டு உட்டி எடுத்துடலாம். இது ஒரு ஆடு வாசல் க்ளீனாக போட்டு வச்சிடலாம். இது போட்டுடலாம். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கை தண்ணி தொடர்ந்தாலும் சரிங்க, க்ளீனாக ஊட்டிட்டிங்கன்னா க்ளீனாக உண்டு விட்டிங்க. நல்லா இது எதுவும் அப்படியே ஆடு வாசல் க்ளீனாக போட்டு வச்சுக்கலாம். ஆடு வச்சா சூடாக அப்படியே கரெக்டாக இருக்கும். களியில் வந்து அதிகமான கேஸ் இருக்குது. உடம்பு தேவையான சத்து நிறைய இருக்குதுங்க. அதனால் இதில் வந்து ஒரு சைடே கூட தொந்தரவாக எதுவுமே கிடையாதுங்க. ஆரோக்கியமான உணவு இது. அந்த காலத்துலேருந்துமே ஆரோக்கியமான உணவு தான் இது. நீங்கள் எந்தளவு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு. களியில் வந்து அவ்வளோ சத்து இருக்குங்க. அந்த காலத்தில் கூழு களி கம்பு சோள கூழு சாப்பிட்டு வாழ்ந்தவங்களாம் 120 வருஷம் வரைக்கும் நல்லா வாழ்ந்துருக்காங்க. நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எங்கே இந்த புட்டு அந்த புட்டு வந்து அவ்வளோ உடம்பே கெட்டு போகிற மாதிரி போச்சு. இந்த களி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. அதுதான் இன்னும் ஒரு உண்டையும் விட்டுடலாம். லாஸ்ட்டு உண்டை நமக்காக மாவு 3 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஊற்றினேன். ஒரு 4 உண்டை வந்திருக்கு. அதான் காலையில் மதியானம் 2 டைம் கேடுங்க. காலையில் 1 உண்டை மதியானம் கேடும். இப்பொழுதாங்க ஊற்றியாச்சு. களி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து சூப்பரான ராகி மாவு களி செஞ்சாச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. கீரை குழம்பு செஞ்சுருக்கோம். சிறுகீரை. இந்த களியும் களிலையும் வந்து கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது. தேவையான உடம்பு தேவையான சத்து அத்தனையுமே அந்த களியில் இருக்குது. இந்த கீரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு அதிகமான ஒரு உடம்புக்கு தேவையான சத்து அத்தனையுமே இந்த கீரையில் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. காலை டிஃபன் இதுதான் இன்றைக்கி. இது காலையில் 2 மதியம் 2 இவ்வளோ தாங்க. அது டேஸ்ட்டாக ஜம்முன்னு சூப்பராக செஞ்சுருக்கோம். நீங்களும் இதேபோல் செஞ்சு வரோம். சாப்பிடுவாங்க. அருமையாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் சேர்ந்து எல்லாமே வந்து கரெக்டாக செஞ்சுருக்கேன். இதேபோல் நீங்களும் சாப்பிட்டு வாங்க. செம்ம டேஸ்ட்டு இருக்குங்க. எப்படி அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம்.
டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது. நீங்களும் எதுவுமே செய்யுங்க, சாப்பிடுங்க, எப்பயுமே ஆரோக்கியமாக இருங்க. ஓகே வாஸ் எங்கன்னு எங்கள் வியூவர்ஸ் எல்லாருமே வந்து எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் நான் எப்பயும் நினைப்பேன். அதனால என்ன பண்ணுறீங்க, ஹெல்த்தியான ஃபுட் அடிக்கடி செய்யுங்க, சாப்பிடுங்க, எப்பயுமே ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ. நன்றி, வணக்கம். வீடியோ மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்தி. நன்றி, வணக்கம். இதே போல் சூப்பராக செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டில் இருக்க, செம்ம லெவல்லையும் இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே பாஸ்.